ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கணவாய் குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கணவாய், வெங்காயம், பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை வெட்டி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, தேசிக்காய், வெந்தயம். வெந்தயம் கொஞ்சம் மணத்துக்கு, உப்பு, முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால், தூள், இவ்வளவு தான் வேணும். இப்போ நாங்கள் ஒரு கிலோ கணவாய் வாங்கி துப்புரவாக்கி வச்சுருக்கோம். இதை இப்போ நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் தண்ணியோ எதுவுமே விட போகிறதில்லை. இதை இப்படியே மூடி அடுப்பை இப்படியே விட்டோம்னா இந்த கணவாயிலேருந்து தண்ணி வந்து அந்த தண்ணியில் இந்த கணவாய் அவியும். அப்போ நாங்கள் இப்படியே விட்டுருக்குறோம். அது அவிஞ்சு தண்ணி வரைக்கில் உங்களுக்கு கூட டைமை சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்க, இன்னும் நான் வச்சதுக்கு திறக்க இல்லை, 10 நிமிஷம் ஆச்சுது. இப்போ தான் திறக்க போகிறேன், தண்ணி வருது. இந்த கணவாயில் தண்ணி விட்டு கொண்டு இருக்குது. கணவாய்க்கு மாசம் அப்படி இப்படியே ஒன்றுமே போடுறது என்னென்னா, அந்த கணவாய்ங்க மனம்தான் பெருசாக மணக்கும். இப்படியே திருப்பி நாங்கள் மூடுவோம். இந்த தண்ணி வத்து மட்டும் மூடி விடுவோம். இதுலேயும் இந்த தண்ணி வத்துவோம். தண்ணி வத்துச்சுன்னா தான் கணவாய் அவிஞ்சதுக்கு என்னுடைய அப்படியே மூடி விடுவோம். முழுக்க தண்ணி வத்து மட்டும் 10 நிமிஷமாக நாங்கள் அவிச்சப்போ தண்ணி வரத்து வாங்கினது. இனி இந்த தண்ணி பற்ற எவ்வளோ நேரம் எடுக்கலான்னு பார்ப்போம். பாருங்க, தண்ணியில் போச்சு கொண்டே இருக்குப்போ. அதுக்கு பிறகும் ஒரு 10 நிமிஷம் போச்சு, தண்ணியில் தான் அவிது. அந்த தண்ணியிலேயே அவிஞ்சு கொண்டிருக்கு. இந்த தண்ணியிலேயே இது அவிஞ்சு முடியணும். நீங்கள் அதை நெருப்பை கூட்டி தண்ணியை கெதியாக வத்த பண்ணாதேங்கோ. ஆனால் தண்ணியை வத்த பண்ணிங்கன்னா இதாவியாது. சாதாரணமான நெருப்பில் அது அவிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்பமா வந்து சொல்லுவா, ஏழு சிரட்டை வச்சு தான் கணவை அவிக்கணும். அப்படி தேவையில்லை, இப்படியே சாதாரணமான நெருப்பில் அவிஞ்சு கொண்டு போனால் காணும். தண்ணி வத்த மட்டும் இந்த நெருப்பை கூட்டி தண்ணியை கெதியாக வத்த விடுவோம் மட்டும் நினைக்காதேங்க. அப்படியே ரொம்ப நாங்கள் அடுப்பில் ஏற்றி சரியாக 20-25 நிமிஷம் ஆகுது. தண்ணி வந்து பெருசாக கூட்டியாண்டும் இல்லை, சுமாரான நேரத்தில் போய்கொண்டு இருக்குது. இப்போ 30 நிமிஷம் ஆச்சுது. பாருங்கோ, தண்ணி வத்தி வத்தி கொண்டு போகுது. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது. அநேகமாக இல்லாமல் பார்த்திருக்கு, கொஞ்சம் அடியில் கிடக்கு. இனி நீங்கள் பால் தூள் போடலாம். இப்போ அரை மணி தேர்த்துக்கிட்டு எடுத்துருக்கு இந்த உலா தண்ணியும் பத்துறதுக்கு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம், பச்சை மிளகாயும் போடுவோம், கருவேப்பிள்ளையும் போடுவோம். இப்போ கொஞ்சம் பெருசாக இல்லாட்டியும் பரவாயில்லை, நம்ம கொஞ்சம் வாசத்துக்கு வெந்தயம் போட்டுட்டு இதில் மிச்சத்தை இந்த பாலை விடுவோம். ரெண்டாம் மூன்றாம் பாலை விடுவோம். இப்போ நாங்கள் இப்போ தூளையும் போடுவோம். 2.5 கரண்டி போடுறேன். இப்போ இந்த பார்த்து மிச்சம் போடுவோம். உப்பை போடுவோம், உப்பும் பார்த்து போடுங்கோ. இனி இதில் கணவாய் அவியறதுக்கு ஒன்றுமில்லை. இப்போ இந்த தூள் வெக்கி அடக்கிறதுக்கு, இந்த தூள் வெக்கி அடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரங்க மூடி விடுவோம். அப்படியே மூடுவோம். இப்போ தூள் வெக்க கொஞ்சம் குறையட்டும். இப்படியே வச்சுருப்பேன், தூள் மணக்குது. அப்போ கொஞ்சம் அவியட்டும். ஒரு காக்கில் அவி போட்டு மூடி விடுவோம். தூள் மணம் இருக்குது. இப்போ திறந்து பார்ப்போம்.
இப்போ தூள் மனம் ஒன்றும் இல்லை. இனி நாங்கள் முதலாம் பாலை விடுவோம். முதலாம் பாலை விடுவோம். விட்டுட்டு இப்படியோ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு தேங்காயில் விட்டுட்டு இறக்குவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து வீட்டில் சமைக்கிறீங்களா, நாங்கள் பாவிக்கிறோம் இல்லை. மற்ற மண் சட்டியில் அதுக்கெல்லாம் சமைக்கிறோம். இது எங்களுக்கு சமைக்கிறதுக்கு சுவமாக இருக்குது, காட்டுறதுக்கின்ற வழி தான் உங்களுக்கு நாங்கள் இந்த பானையை இந்த சட்டியெல்லாம் செய்யிருக்கிறோம். நீங்களும் கூடியளவு மண் சட்டியோ இரும்பு தாச்சியில் அப்படி அதுகளை பாவிங்கோ. நாங்கள் வீட்டில் இது பாவிக்கிறதே இல்லை, இது சமையல் முடிய அப்படியே கழுவி வச்சுருவோம். நீங்களும் கூடிய மட்டில் மண் சட்டி அல்லது தாச்சியால் பாவிங்கோ. இப்போ இது ஒழுக்காய் திறந்துட்டு இருக்கோம். இது வந்து இப்போ நாங்கள் இதுக்கு இல்லை, இப்போ நாங்கள் பால் விட்டு 1 நிமிஷம் கூட ஆகவே இல்லை. இப்போ திறந்தேனா இதுக்கு இந்த வெந்த பச்சை மிளகாய் தான் இந்த கனவேக்கரின் வாசம் நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு. இதை போட்டுட்டு வேறு இதுக்கு மனம் ஒன்றுமே இல்லை. இந்த பச்சை மிளகாய் மிளகாயம் போட்டுட்டு அப்படியே மூடி விடுங்கோ. இதில் பார்த்து நல்லா ஒரு செடி 5 நிமிஷம் வந்தோடனே இதை ஓஃப் பண்ணி விட்டு துறக்காமல் விடுங்கோ. ஆறு மட்டும் முதல் பால் விட்டு பின்ன 5 நிமிஷம் ஆகுது. இனி நாங்கள் இதை இப்படியே நல்லா நெருப்பை குறைச்சி கொண்டு போய் சிம்மில் விடுவோம். அதுக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஓஃப் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் சிம்மில் சரியான மெல்லிய நெருப்பில் விட்டோம் நாங்கள். இனி நாங்கள் இப்படியே ஓஃப் பண்ணி துறக்கவும் வேணாம் ஒன்றும் செய்யவும் வேணாம், இப்படியே ஓஃப் பண்ண போகிறோம். ஓஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு நல்லா ஆறு மட்டும் இருக்கட்டும். இப்படியே நல்லா சூடாக ஆறட்டும். சூடு ஆறுன அப்புறம் தான் நாங்கள் தேசிய புளி விடுவோம். இப்போ இதை துறப்போம். இது இன்னும் ஆறு ஆறு இந்த தண்ணி பத்தும். உங்களுக்கு தண்ணி குழம்பாக இருப்போம்னா கொஞ்சம் பால் கப்பி பால் அதில் கூட விட்டு இதாங்கோ. இப்போ இதுவும் நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறோம் இந்த தேசிக்காய். பச்சை மிளகாய் மனமும் இது தேசிக்க இதுவும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வருது. இன்னொரு 10 நிமிஷம் இப்படியே இருந்து ஆரிச்சு தண்டா இன்னும் பிரட்டெலாம் வந்துடும். இது கணக்காக இருக்குது. நீங்களே இதே போல் சமைச்சு பாருங்க, இதே வாசமும் ருசியும் உங்களுக்கும் வரும். நன்றி, மீண்டும் அடுத்த சமையலில் சந்திப்போம்.